அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 27 நவம் குறள் எண் 267. சுட சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுட சுட நோக்கிருப்பவர்க்கு. இதுதான் குறள். குடமிட்டு சுட சுட அழுக்கு நீங்கி தங்கம் ஒளிவிடுதல் போல துறவியின் ஆன்மாவும் துன்பங்களை பொறுத்து தவன் செய்ய செய்ய பாவம் நீங்கி ஞானமாகிய ஒளியை பெறும் அந்த ஆன்மா. அதாவது துன்பம் வருகின்றதே, அந்த துன்பத்தை எப்படி நாம் நீக்குவது என்று மேலோட்டமாக அந்த துன்பத்தை பற்றியே நினைப்பதை விட, எதனால் அத்துன்பம் வந்தது, பணத்தால் வந்ததா இல்லை மனத்தால் வந்ததா, பணத்தால் வந்தது என்றால் பணத்தால் தான் தீர்க்க முடியும், பணத்தால் வந்த துன்பமும் மனத்தால் வருவது தானே, ஆக பணத்தால் வந்தாலும் மனத்தால் வந்தாலும் அதை நாம் செய்யும் தவத்தால் தான் தீர்க்க முடியும். பல வழிகளில் மனிதர்களுக்கு துன்பம் வருவதுண்டு. இப்படி நாம் பல துன்பங்களுக்கு ஆளாகி அல்லல் பட்டிருந்தாலும் அவைகள் எல்லாம் களைவதற்கு தங்கத்தில் உள்ள மாசு நீக்க புடம் போடுவது போல நம் துன்பங்களை நீக்க அதற்கேற்ப தவ வலிமையையும் கையாள வேண்டும். வாழ்க வளத்துடன். நாளை மற்றொரு குறளில் சந்திப்போம்.